ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ். முன்ன ஒரு காலத்துல வெள்ளித்திரையில மார்க்கெட் போன நடிகைகள் அல்லது கல்யாணமான சினிமா நட்சத்திரங்கள் வேற வழியே இல்லாம சீரியல்ல நடிக்க வந்தாங்க. இன்னொரு பக்கம் நிறைய இளம் நடிகைகள் சினிமாவில சான்ஸ் கிடைக்காம சீரியல்ல நடிக்க சான்ஸ் கிடைச்சாலும் நடிக்காம இருந்தாங்க. ஏன்னா சீரியல்ல நடிச்சிட்டா அப்புறம் சீரியல் நடிகை அப்படின்னு ஒரேடியா முத்திரை குத்திடுவாங்க, அப்புறம் சினிமா பக்கம் தலை காட்டவே முடியாது அப்படிங்கறதுனாலதான். ஆனா இப்போலாம் அழகுல சினிமா நடிகைகளுக்கே போட்டியா நிக்கிறாங்க சீரியல் நடிகைகள். அதனாலேயே சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு ஏகப்பட்ட நாயகிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு ஹீரோயினா அறிமுகமான நடிகைகள் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல முதல்ல நான் சொல்லாமலே உங்கள பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு தமிழ் சினிமாவில முன்னணி நாயகிகள்ல ஒருத்தரா இருக்கிற பிரியா பவானி சங்கர் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல்ல தான் முதல்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சினிமா சான்ஸ் வரவே அந்த சீரியல்ல பாதியிலேயே நிறுத்திட்டு சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில தான் இந்த ட்ரெண்ட் இப்போ வந்திருக்கு. ஆனா மலையாளத்துல இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கிற மஞ்சு வாரியார் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது 1997லேயே தூர்தர்ஷன்ல வந்த முகரவம் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தமிழ் சினிமாவோட இன்னொரு முன்னணி நாயகியா வளம் வரக்கூடிய ஹன்சிகா மோத்வானியும் சக்கலக்க பூமும் அப்படிங்கிற சீரியல்லையும், அப்புறம் இன்னும் ஒரு சில ஹிந்தி சீரியல்லையும் நடிச்சிட்டு தான் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னைக்கு நாயகியா தெலுங்குல பல ஹிட் படங்கள் கொடுத்து தமிழ்ல ரஜினி மற்றும் கமலுக்கு மகளா நடிச்சிட்டு இருக்கிற நிவேதா தாமஸ் தன்னுடைய சிறுவயது முதலே சீரியல்ல நடிச்சவங்க தான். அவங்க நடிச்ச ஒரு சில சீரியல் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ ராஜேஸ்வரி, மை டியர் பூதம், அப்புறம் தேன் மொழியால். அப்புறம் தமிழ் சினிமாவில பிரியா பவானி சங்கரை தொடர்ந்து வளர்ந்து வர நாயகியா வளம் வந்துட்டு இருக்கிற வாணி போஜன ஒரு காலத்துல அவங்க நடிச்ச சீரியல் பெயரான தெய்வமகள் சத்யான்னு சொன்னாதான் பல பேருக்கு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு மலையாளத்துல பல படங்களும் தமிழ்ல என் காதல் புதியது அப்புறம் நிமிர் போன்ற படங்கள் பண்ணின நமிதா பிரமோத்தும் ஒரு காலத்துல மலையாளத்துல என்டே மானச புத்ரி, வேளாங்கண்ணி மாதாவு அப்படின்னு பல சீரியல்கள் நடிச்சவங்க தான். அப்புறம் சிவானி நாராயணன், இவங்க பெருசா ஹீரோயினா எந்த படமும் இதுவரைக்கும் பண்ணல, ஆனா ஒரு சில படங்கள் கமிட் ஆகியிருக்கிறதா செய்திகள் வருது. அந்த வகையில சிவானியும் சீரியல் இருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான். சோ ஒரு காலகட்டத்துல வேற வழியே இல்லாம சினிமா ஹீரோயின்கள் சீரியல்ல நடிச்சாங்க. ஆனா இப்போ சீரியல்ல நடிச்சா சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.